ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். ஆண்களுக்கு தாடி மீசை பத்தே நாளையில் கடகடன்னு பொல பொலன்னு சூப்பராக வளர வைக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு டிப் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். இன்னுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 18-16 வயசு ஆகுது, இன்னும் தாடி மீசை வளரலன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், 150 வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருப்போம் தாடி மீசைக்கு. இதெல்லாம் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதாவது ஒரு டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தாடி மீசையை சீக்கிரமாக கருமை அடர்த்தியை வளர வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்ல பளபளப்பாக ஷைனிங் கொடுக்கும், சீக்கிரமாக வளர வைக்கும். அதே மாதிரி கொற்ற முடி கூட கொட்டின இடத்துல உடனே வந்து முடியை வளர வச்சு கொடுத்துரும். இதில் வந்து ஒரு விதமான புளிப்புத்தன்மை இருக்குது. இதை வந்து தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க பொடுகு பூஞ்சையெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்து நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். லெமனில் உங்களுக்கே தெரியும் புளிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி. லெமன் வந்து தாடி மீசைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள பொடுகு பூஞ்சை அழுக்கு கிருமி பாக்டீரியா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், தாடி மீசையை நல்லா வளர வச்சு கொடுக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து தாடி மீசையை சூப்பராக வளர வச்சு கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் போதும். ஒரு சில ஆண்களுக்கெலாம் வந்து சுத்தமாக தாடி மீசை வளர்ந்துருக்காது, பூனை முடி மாதிரி வளர்ந்துருக்கும், அங்கங்கே சொட்டையாக இருக்கும். அவங்க எல்லாமே வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பான முறையில் 10 நாளையில் தாடி மீசை நல்லா வளர்ந்துடும். இப்போ இந்த ஹாஃப் தக்காளியே போதும். ஒரு க்ளீன் பவுலில் இந்த அரை தக்காளியில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் பிழிஞ்சு விட்ருவோம். அந்த தோலெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சதையை மட்டும் பிழிஞ்சு விட்ருங்க. இந்த லெமனை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஹாஃப் லெமனை வந்து இந்த தக்காளியோட பிழிஞ்சு விட்ருங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஒரு 10 ஆகுது மிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கலவை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தக்காளிக்கும் லெமனுக்கும் தாடி மீசையும் நல்லா வளர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எப்பொழுதுமே ஒரு டிப்பு அப்ளை பண்ணும்போது தாடி மீசை நல்லா கழுவிடணும். இப்போ அடுத்து பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு முடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆலிவ் ஆயில் மூணுத்தையுமே இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் சீக்கிரமாக வந்து தாடி மீசையை வளர வைக்கும், நல்ல கருப்பாக அடர்த்தியாக வளர வச்சு கொடுக்கும். இப்போ வெளியில எல்லாம் வாங்கினீங்கன்னா கலப்படம் உள்ள எண்ணெயாக தான் நமக்கு கிடைக்கும், அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்கி இதை ஒரு 10 வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாடி மீசை நல்லா கழுவிட்டு தவல் வச்சு தொடச்சிட்டு ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். 10 மசாஜ் கொடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராகி நமக்கு முடி வந்து நல்லா வளர வச்சு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. ஒரு 10 மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. மறுபடியும் வந்து ஒரு 2 ஒரு 1/2 விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 வந்து மசாஜ் கொடுங்க. அப்படியே தூங்க போயிருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த வாட்டர்லேயோ ஹாட் வாட்டர்லேயோ வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வாரத்தில் 3 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 10 தாடி முடி கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்ந்துடும். இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸுமே போய் பாருங்கள். எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.